Sales Body. 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 மனவாளம் வர போறாரு, நான் முதல்ல பார்க்க போறேன். மனாட்டம் துள்ளிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன், குயிலாட்டம் பாடிடுவேன். மனவாட்டியா எதிரில நின்னு அவரை பார்ப்பேன். நடு ஜாமத்திலும் கண்ணு முழிச்சு காத்திருப்பேன். என் மெஸ்ஸியாவ பார்த்தீங்களா, புது ரோசாவ பார்த்தீங்களா, ஏன் அழகத்தான் சொன்னீங்களா? ஏ ரோசி, இங்க என்ன இருக்குன்ட்டு எங்களை அழகுன்னு சொல்ல சொல்ற? ஏய் என்ன என்ன இப்படி கலாய்க்கிறீங்க? அப்ப நான் அழகாகவே இல்லையா? சாலமோன் இல்ல, ரோசி அழகா தான் இருப்பா. அப்படி சொல்லி ஏஞ்சல், நான் எப்பவுமே அழகுதான் தெரியுமா? என்னோட மேக்கப் அழகழகா போட்டு என் ஃபேஸ்க்கு ரொம்ப அதில் பார்த்தோம் போட்டால் பத்தாது. ஏசப்பாவுக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் கூட நல்லா மேக்கப் போடணும். ஆமால, ஏசப்பா முகத்தை பார்க்க மாட்டார்ல, உள்ளத்தை தான் பார்ப்பாரு. ஆமாப்பா, அது எனக்கு தெரியாம போச்சு. சரி சரி, நான் அழகா நல்லா சூப்பரா பைபிள் படிச்சு வொர்ஷிப் பண்ணி ப்ரேயர் பண்ணி என்னோட உள்ளான மனுஷிய சரி ரோசி, சாப்பிட்டியா? ஓ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்ட ரோசி? நானா? நான் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? என்ன சாப்பிட்ட? யாருக்கும் சொல்லக்கூடாது. வசனத்தை என்ன சாப்பிடணும்? ஐயோ சாரிப்பா, வசனமும் சாப்பிட்டேன். என்ன வசனம் சாப்பிட்டே ரோசி? நான் சங்கீதம் சாப்பிட்டேன். ஓ ஓகே ஓகே, பிரேயர் பண்ணியா? பண்ணினேன். ஓகே 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 ரோசி, இப்போ அண்ணா வரப்போறாங்க, அண்ணா சொல்றத கேட்டு அதுபடி வாழலாம் சரியா? ஓகே. அண்ணா இன்னும் வரல. அதுவா, இங்க செம்ம டிராபிக்கா இருக்கும்பா, அதனால அண்ணா வர கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன். அப்படி அண்ணா வர சத்தம் கேட்டுச்சு. என்ன வசனம் படிச்சீங்களா? நான் இன்னைக்கு எசேக்கியல் சாப்பிட்டேன். அப்புறம் வெளிப்படுத்தலையும் ரெண்டு அதிகாரம் தண்ணியோட சேர்த்து சாப்பிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்நிய பாஷை பேசி பேசி சாப்பிட்டேன். என்ன ரோசி, என்ன ஒரு மனவாட்டி லுக்ல அப்படியே இருக்கற இன்னைக்கு? ஐயோ பாங்கனா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்குதா? ஆமாடா. எங்க வெக்கத்தை காணுமே? தெரியல. சரி, இப்போ மனவாளன் வரப்போறாரு தானே? ஆமா. மனவாட்டி நாங்க ஆயத்தம் ஆகணும்னு பார்த்தோம்ல? ஆமாடா. ஆயத்தமாயிட்டு இருக்கீங்களா? ஆமாடா. ஒரு தடவை நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பரிசுத்தமா இருக்கணும். மனவாட்டிக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி, பரிசுத்தம். சரி, இப்ப மனவாட்டிக்கு இருக்க வேண்டிய தகுதி இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும்னு திங்க் பண்ணி பாத்தீங்களா? என்ன நடக்கும்? பிச்சைக்காரி மாதிரி தெரிவாங்க. பிச்சைக்காரி மாதிரி தெரிவாவா? சாலமன் நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். மனவாட்டிக்கு இருக்க வேண்டிய தகுதி பரிசுத்தம் இல்லாட்டி மனவாளன் வரும்போது அவர் என்ன நினைப்பாரு? இந்த மனவாட்டி நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பாக்கலாம். அலங்கோலமா, ஒண்ணுமே தெரியாம,
வீட்டுக்குள்ள போகவே முடியாது. போக முடியும். இப்போ 10 கன்னிகைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இருக்கு இருக்கு. அப்ப அவங்க என்ன இல்லாத பட்சத்துல அந்த 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டாங்கல்ல, உள்ள எடுத்துக்கொள்ளப்படல. அப்போ அவங்க ஆயத்தம் இல்லாதனால உள்ள போகல தானே? அப்போ ஆயத்தம் இல்லாட்டி மணவாளன் உள்ள எடுப்பாரா? சில நேரம் தட்டி தட்டி பார்க்கலாம், ஐயோ நான் தான் மணவாட்டி, நான் தான் மணவாட்டின்னு சொல்லலாம். மணவாளன் என்ன சொல்லுவாரு? பிச்சைக்காரி போகட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? விரட்டி விட்டுருவாரு. ஏன்னா மணவாட்டினா மணவாட்டியோட கோலத்துல இருக்கணும்ல. கோலத்துல இல்லாத பட்சத்துல என்ன செய்வாங்க? அடையாளமே தெரியாம போயிரும். என்ன ஷேரன், அடையாளம் தெரியாட்டி மணவாளனுக்கு அடையாளம் தெரியாட்டி மணவாட்டிய கூட்டிட்டு போக முடியுமா கல்யாண விருந்துக்கு? வேற யாரு கூட்டினாங்க? இப்படிதான் மணவாட்டி கைவிடப்படுவா. அப்போ இந்த மணவாட்டி யாருன்னு நாங்க பார்த்தோம், நாங்க தான் அந்த மணவாட்டி. யாரு ஆயத்தம் ஆகணும் அப்போ? நம்மதான் ஆயத்தம் ஆகணும். யாருக்கு முன்பதா ஆயத்தம் ஆகணும்? மணவாளனுக்கு முன்பதாக ஆயத்தம் ஆகணும். சரியா? இப்போ இந்த கடைசி நாட்கள்ல வருகிற பாடல்கள் எல்லாமே மணவாளன் சம்பந்தப்பட்ட பாடல்கள். மணவாட்டிக்கும் மணவாளனுக்கு இருக்க உறவு சம்பந்தப்பட்ட பாடல்கள் பாடும் பொழுது ஏசப்பாவுக்கு கொள்ள பிரியம். உங்களுக்கு தெரியுமா உறவுகள்ல பல வகைகள் உண்டு. ஒன்று, நாங்கள் ஏசப்பாட பிள்ளைகளாக இருக்கிறோம், கரெக்டா? அதுக்கப்புறம் நல்ல ஒரு உறவில் இன்னும் டெவலப் பண்ணி வரும்போது ஏசப்பாவோடு ஒரு நண்பர் ரேஞ்சில் நாங்கள் பழகலாம், கரெக்டா? இன்னும் கொஞ்சம் நல்ல உறவில் வரும்போது ஊழியக்காரர்களாக பழகலாம், கரெக்டா? எஜமான் ஊழியக்காரன். அதுலேயும் நல்லா மணவாளனோட நெருங்கி பழக பழக இந்த மணவாளனுக்கும் அடுத்த உறவு என்ன தெரியுமா? மணவாட்டி உறவுக்கு வந்துடுவோம். அதுதான் டாப் பெஸ்ட் உறவு. ஆமென். அப்போ பிள்ளைகள் என்ற உறவு இருக்குது. அந்த பிள்ளைகள் என்ற உறவு எப்ப தெரியுமா கிடைக்கும்? நாங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நாங்க எப்படியா மாறுறோம்? அவருடைய பிள்ளைகளாக மாறுறோம். அதுதான் பேசிக், அதுதான் பிளாட்ஃபார்ம். அதுக்கு பிறகு நாங்க அவரோடு நடக்க நடக்க அடுத்த கட்டம் அவருடைய நண்பர்களாக மாறுகிறோம். நண்பராக மாறி அவரோட பேசி இன்னும் உறவுல வலுப்படும் போது அவருடைய ஊழியக்காரர் ஊழியக்காரிகளாக மாறுகிறோம். அதுலயும் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்ல உறவுல வர 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 அப்பாவை திருப்தி செய்ய செய்ய மணவாளனுக்கு ஏற்ற நல்ல ஒரு மணவாட்டியாக நாங்க எல்லாம் மாறிடுவோம். சூப்பரா? எத்தனை பேருக்கு விருப்பம் மணவாட்டியா மாறுறதுக்கு? இப்ப ஒரு கேள்வி வருது இல்ல, சைமன் எப்படி மணவாட்டியா மாற முடியும்? நான் மணவாளன் தானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல, நான் பாய் தானே, நான் மணவாட்டி எப்படி மாற முடியும் அப்படின்னு கேள்வி வருமா? வருது இல்ல. நானும் யோசிச்சேன், என்ன மணவாட்டி மணவாட்டி, அப்ப மணவாளன் மணவாட்டி, அப்ப நான் ஒரு பாய் தானே, நான் எப்படி மணவாட்டியா மாற முடியும்னு ஒரு க்வெஸ்சன். இப்போ நம்ம பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த க்வெஸ்சன் வரும்ல. அப்போது பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, 2 கொரிந்தியர் புத்தகத்தில் அவர் தான் மணவாளன். யாரு? ஏசப்பா. அப்போ மணவாட்டினா யாருன்னா சபை. சபை, அந்த சபைனா யாரு? நாங்கள். ஸோ அவர் தான் தலை, நாங்கள் சரீரம். அவர் தான் மணவாளன். இந்த திருச்சபை அவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு கற்புள்ள கன்னிகையாக, கரைப்படாத ஒரு பெண்ணாக, கரைப்படாத அவருடைய மனைவியாக ஏசப்பா திருச்சபையையும், அதாவது எங்களை அவங்க பார்க்குறாங்க. அப்போது நாங்கள் பாயாக இருக்கலாம் கேளாக இருக்கலாம், ஆனால் ஒன் ஸ்பிரிட்டை வரும்போது நாங்கள் எல்லாருமா மணவாளனுக்கு முன்பதாக இருக்கிற மணவாட்டி. ஆமென். ஓகே, சரி. இப்போ ஆண்டவரோட இருக்க உறவு இருக்குல்ல, இந்த ஆண்டவரோட இருக்க உறவுல நீங்க எந்த உறவுல இருக்கிறீங்க?
பிள்ளைகளா இருக்கிறீங்களா, நண்பர்களா இருக்கிறீங்களா, ஊழியக்காரன் ஊழியக்காரிகள் என்ற ஸ்தானத்துல இருக்கிறீங்களா, இல்லாத பட்சத்துல மனவாட்டியான உறவுல இருக்கிறீங்களா? ஷாரன், நீங்க சொல்றீங்களா, நீங்க பிள்ளையாக இருக்கிறீங்களா, நண்பரா இருக்கிறீங்களா, ஊழியக்காரியா இருக்கிறீங்களா, இல்லாட்டி மனவாட்டியா இருக்கிறீங்களா? இப்போ மனவாட்டின்றது ஓகே, அது உங்களோட விருப்பம். ஆனா அந்த உறவுல நீங்க இருக்கிறீங்களா, பிள்ளையாகவே தான் இருக்கிறீங்களா? இன்னும் அடுத்த கேட்டகரி வந்துட்டீங்களா, ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு ஆரம்பிச்சிட்டீங்களா, ஊழியம் செய்றீங்களா ஏசப்பாக்கு? இன்னும் சின்ன டவுட் தான், இப்போ ஏசப்பா வந்து ஒரு ஜெப குறிக்கு கூடினா அது ஜெபம் பண்ணா அது ஊழியமானா? ஆமா, ஒரு ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க, ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஏசப்பா வந்து உங்ககிட்ட, சைமன் நீ இந்த விண்ணப்பத்துக்காக எனக்காக ஜெபம் பண்ணு, நான் உனக்கு கொடுக்குற இந்த விண்ணப்பத்துக்காக நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஏசப்பா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க், ஒரு ஒர்க், ஒரு ஊழியம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஊழியத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. அப்பா இந்த காரியத்துக்காக நீங்கள் சொன்னதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு செய்யும்போது ஜெபத்தின் மூலமாக அந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க, புரிஞ்சுதா? அப்போது ஏசப்பாவுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் எது செய்தாலுமே அது ஊழியம். ஆமென். ஏசப்பாவுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக எது செய்தாலுமே அது ஊழியம். ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னா அது ஊழியம், ஒருத்தர் சுகமாகணும்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணா அது ஊழியம், ட்ராக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஊழியம், ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொடுத்தீங்கன்னா ஊழியம். இது எல்லாமே ஊழியம். ஒரு ஆள் பலவீனப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஏசப்பா உங்களை காயங்களை ஆற்றுவாங்க, ஏசப்பா உங்களை திடப்படுத்துவாங்கன்னு சொல்லி அவங்களை தைரியமான வார்த்தைகளை சொன்ன அது ஒரு ஊழியம், ஊழியம். அப்போ தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக இங்க என்ன செஞ்சாலும் அது ஒரு ஊழியம், சரியா? ஓகே, இப்போ சாலமன் நீங்க எந்த உறவுல இருக்கிறீங்க, நண்பர் உறவுல இருக்கிறீங்களா, பிள்ளை என்ற உறவுல இருக்கிறீங்களா, மனவாட்டி என்ற உறவுல இருக்கிறீங்களா, ஊழியக்காரன் என்ற உறவுல இருக்கிறீங்களா? திங்க் பண்ணணும்னா சடனா சொல்ல முடியாது. என்ன ரோசி, திடீர்னு கேட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். வீட்டை போயிட்டு நல்லா யோசிச்சு நான் எந்த உறவுல இருக்கேன்னு ஏசப்பாட்டே கேளுங்க. அதே மாதிரி தான் ஏசப்பா எனக்கு ஒரு நாள் காண்பிச்சாங்க, மகனே நீ எந்த உறவுல நீ என்னோட இருக்கிற அப்படின்றத அவங்க எனக்கு காண்பிச்சாங்க. ஓ ஆண்டவரே, இத்தனை வருஷம் கழிச்சு நான் இந்த உறவுல தான் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்டப்போ, ஆமாம் நீ இந்த உறவை நீ வளர்த்து கொள்ளணும், நீ இந்த உறவை வளர்த்து கொள்ளலை அப்படின்னு சொன்னது பிறகு ஏசப்பாவோட நெருங்க ஆரம்பித்தேன். இன்னும் ஏசப்பாவோட பழகி அவரோட கேஷுவலாக பேச ஆரம்பித்து வேதத்தை நல்லா மெடிடேட் பண்ணி அவரை நல்லா வர்ஷிப் பண்ணி நல்ல டங்ஸில் பேசி அவருக்கு ஊழியம் வைராக்கியமாக செஞ்சு இப்படி இருக்கும் பொழுது, ஓ இப்போ நீ இந்த லெவலுக்கு முன்னேறி இருக்கிற அப்படின்னு ஏசப்பா பேச தொடங்கினாங்க. ஸோ எங்களை டார்கெட் என்ன டார்கெட், மணவாட்டி உறவுக்கு நாங்கள் போய் சேரணும். மணவாளன் மணவாட்டி உறவில், மணவாளன் மணவாட்டிக்கு ஏதாவது மறைப்பாங்களா? அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அப்பாவும் அம்மாவும் தங்களுக்கு ஏதாவது ஒரு மறைவை வச்சு கொள்வாங்களா? உண்மையான உறவு எதையுமே மறைக்க மாட்டாங்க, கரெக்டா? அப்போ மணவாளன் மணவாட்டி உறவுகளை வந்துட்டோம்னா எங்களுக்கு தெரியாம அவர் ஒரு காரியத்தையும் செய்யவே மாட்டாரு. ஆமென். ஓகே, ஒரு வசனத்தை நாங்க வாசிக்கலாமா, மணவாட்டி மணவாளனை குறிச்சு? சரி, வெளிப்படுத்தல் 19:7 8 அண்ணே வாசிக்கிறேன். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். அப்போ இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம் வந்தது, அவருடைய மனைவி யார், அவருடைய மனைவி நம்ம மணவாட்டி, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்போ மனைவியானவள் தன்னை ஆயத்தம் பண்ணணும்ன்ற இதுல இருந்து விளங்குதா? தெளிவாக சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ நாங்க ஆயத்தம் பண்ணினாதான் மணவாளனுக்கு முன்பதாக
கல்யாண விருந்துக்குள்ள போகலாம். ஓகே ஓகே, புரிஞ்சுதா? கரெக்ட் தானே? ம், இப்போ இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம்னா அநேகர் தங்களை ஆயத்தம் பண்ணாமல் இருக்கிறாங்களே, அப்போ அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமா முடியாதா? முடியாது. ஆயத்தம் பண்ணா போக முடியாதுல ரோசி? முடியாது. இப்போ தன்னை ஆயத்தம் பண்ணணும்னு சொன்னா அவங்க என்ன பண்ணணும்? ஒரு ஒருத்தர் எனக்கு பதில் சொல்றீங்களா? ஷேரன்ல இருந்து சாலமன், சைமன், ஏஞ்சல், தனித்தனி ஒவ்வொருத்தர் எனக்கு சொல்றீங்களா? தன்னை ஆயத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து ஆயத்தம் இல்லாம இருக்காங்கல்ல. இப்ப நாங்க இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம், மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் இருக்கு. ஆயத்தம் பண்ணினால் தான் மனவாடனோட போக முடியும் கல்யாணத்துக்கு. கரெக்ட் தானே? அப்போ ஆயத்தம் பண்ணாம இருக்கிறாங்களே, அப்ப ஆயத்தம் பண்றதுன்னா என்னதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரியா ஷேரன், நீங்க சொல்றீங்களா? நம்ம வந்து வர்ஷிப் பண்ணி டெய்லியும் வர்ஷிப் பண்ணி ப்ரே பண்ணி பைபிள் வாசிச்சு நம்ம வந்து ஆயத்தப்படுத்திக்கணும் நம்மளே. ஓகே, நாங்க நல்லா வர்ஷிப் பண்ணி தேவனோடு நல்லா அவரை துதித்து அவரை போற்றி அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுனா நாங்க, அதாவது மனைவி தன்னை ஆயத்தம் பண்றதுக்கு அடையாளம். இப்போ நாங்க சாலமன்ட்ட கேட்கலாமா? ஓகே சாலமன் சொல்லுங்க. நான் நம்மள டெய்லிக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் குற்றங்கள் ஒன்றையும் கேட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம அறிக்கையிடணும்னா, அதாவது மன்னிங்க, நாங்க எங்களை தினம் தினம் பரிசுத்தப்படுத்திக்கொள்ளணும். கரெக்டா? ஓகே, வெரி குட். இப்ப நாங்க சைமன்ட்ட கேட்கலாமா? சொல்லுங்க சைமன். பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். இப்ப அதுதான் அவரும் சொல்லிட்டாரு, கழுவி நம்மள சுத்திகரிக்கணும், பரிசுத்தம், பரிசுத்தமா இருக்கணும், பாவம் செய்யாதபடி செய்யாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்றீங்களா? பரிசுத்த அந்த ஷைனிங் வேற, நமக்கு வேற பண்ணலாம். வெரி குட், ஓகே சூப்பர். இப்ப ஏஞ்சல்ட்ட கேட்கலாமா? ஏஞ்சல், அந்நிய பாஷையில ஜெபிச்சு பரிசுத்தமா இருக்கணும். அந்நிய பாஷையில நல்லா ஜபம் பண்ணி பரிசுத்தமா இருக்கணும். ரோசி, அந்நிய பாஷையில ஜபிக்கிறதுனால என்ன பலன், என்ன பயன் இருக்குன்னு நீ நினைக்கிற ரோசி? அண்ணா, அந்நிய பாஷையில ஜபிச்சா நம்மளுடைய உள்ளான மனுஷன் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க தேவனுடைய வல்லமையில பலப்படுவாங்கண்ணா. ஓ சூப்பர், அப்போ அந்நிய பாஷையில பேசுறதுனால எங்க உள்ளான மனுஷன் பலன் அடைவான். இப்ப ஏஞ்சல் சொன்னது ரொம்ப சூப்பரான பாயிண்ட். சாலமன், இப்போ அந்நிய பாஷையில பேசுறதுனால என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குது? அந்நிய பாஷை பேசுவீங்களா நீங்க? ஓகே, பேசுறதுனால என்னென்ன மாற்றங்கள் உங்க லைஃப்ல வந்திருக்கு? அந்நிய பாஷை பேசுறதுனால நம்ம அந்நிய பாஷை பேசும்போது தேவனோட பைபிள சொல்லிருக்கலாம், அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறோம். ஓ வெரி குட், அப்போ அந்நிய பாஷையில நாங்க பேசும் பொழுது தேவனோடு நாங்க மறைமுகமாக சத்துருவுக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை பேசுகிறோம். அப்ப நாங்க பேசும் பொழுது அந்த ரகசியத்தை அவங்க எங்களுக்குள்ள எங்களுடைய ஆவியில அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணுனா நாங்க எப்போ எந்த பாதையில எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்ற வழிநடத்தல் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ மனவாட்டி மணவாளனை மிஸ் பண்ணுவாங்களா? மணவாட்டி மணவாளனுக்கு முன்பதாக போறதுக்கான வழிநடத்தல் கிடைச்சிருச்சுன்னா மணவாளனோட கல்யாண விருந்துக்கு மணவாட்டி போறது கன்ஃபார்ம் தானே? ஓகே, அப்போ நாங்க எங்கட லைஃப்ல நல்லா அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணும். அது நாங்க எங்களை பக்தி விருத்தி அடைய செய்கிறோம். பரிசுத்தாவியனோட வழிநடத்தலை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். அப்பா என்ன சொல்றாங்கன்ற சத்தம் அந்நிய பாஷை பேசும் பொழுது எங்களுக்கு கிளியரா கேட்க ஆரம்பிக்கும், கிளியரான விஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ நாங்க ஆயத்தமாகிறதுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். சரி, நான் இந்த உலகத்தெல்லாம் இதே கேள்வியை நான் என்னட்டா யோசிச்சு பார்த்தேன், ஏன் இந்த ஜனங்கள் எல்லாருமே இன்னும் ஆயத்தமாகாம இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஏசப்பா என்னோட ஒரு வசனம் பேசினாங்க. என்ன வசனம் சொன்னாங்கன்னா, மகனே, என்னுடைய ஜனங்கள் அவங்க மணவாட்டி என்றதை முதலாவது ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, தான் தான் ஆயத்தமாக்கப்பட வேண்டியவங்க என்பதை அறியாம இருக்கிறாங்க. அப்போ முதலாவது காரணம் அவங்க அறியாமனால், அறியாமை, அவங்களுக்கு தெரியாது தாங்க தான் அந்த மணவாட்டி, தங்களை ஆயத்தப்படுத்தினாதான் மணவாளனோட போக முடியும் என்றதை அவங்க அறியாம இருக்கிறாங்க.
அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சா, ஓ உண்மைதானே, அவங்க தான் மனவாட்டின்னு தெரிஞ்சா தானே அது ஆயத்தமாக முடியும். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல மனவாட்டி நீங்க தானு. ஏன்னா 2 கொரிந்தியர் 11:2 சொல்ல இருக்குது, அவர் எங்களை கற்புள்ள கண்ணிகையாக மணவாளனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னு. இப்போ நாங்க தான் மனவாட்டின்னு விளங்கிருச்சா, கட்டாயம் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போய் சொல்லிருங்க. ஏன்னா அது தெரியாம இருக்கிற பட்சத்துல தங்களை ஆயத்தப்படுத்த மாட்டாங்கல்ல. இப்ப நீ தான் மணவாட்டி, இந்த வெளிப்படுத்தல் 19 சொல்லப்பட்ட மணவாட்டி நீ தான். இப்ப மணவாளனுக்கு உண்பதாக போக நீ உன்னை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அப்புறம் ரெண்டாவதா ஏசப்பா சொன்னாங்க, இந்த மணவாளனுக்கு முன்பதாக இந்த மணவாட்டி போறதற்கு அவங்க தங்களை ஆயத்தப்படுத்துறதற்கு இதுதான் கடைசி காலம் என்றத அவங்க அறியாம இருக்கிறாங்க. அவங்க அறியாம இருக்கிறாங்க. அவங்க அறியாம இருக்கிறதுனால என்ன நடக்குது, ஆயத்தமாகாம இருக்கிறாங்க. ஆயத்தமாகாம இருக்கிறபடினால மணவாளன் கும்பதாக போக முடியல. ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஒரு வசனம் இருக்குதா, இருக்கு. அப்போ இதுதான் கடைசி காலம்ன்றத அவங்க அறிந்து தங்களுடைய மனதை, ஓ நான் வாழ்றது கடைசி நாட்கள்ல கடைசி காலத்துல என்று அறிந்து கொள்ள வேண்டும். கரெக்ட் தானே சேரன், அறிந்துகிட்டா தானே ஆயத்தமாக முடியும். ஆகவே இது கடைசி காலம், வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்குது. அப்போ நாங்க தான் மனவாட்டி, நாங்க இது கடைசி காலம் என்றதை அறிந்து நாங்க எங்களை ஆயத்தம் பண்ண வேண்டிய நாட்கள் இதுவே. ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது கடைசி காலம் என்ற உணர்வு கட்டாயம் எங்களுக்கு இருக்கணும். எல்லாருக்கும் சொல்லுங்க, இதுதான் கடைசி நாட்கள், இதுதான் நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ண வேண்டிய நாட்கள். நான் தான் அந்த கற்புள்ள கன்னிகையாகிய மணவாட்டி, நான் என்னை ஆயத்தப்படுத்தணும். பரிசுத்தம் என்ற ரீதியில் ஆவியானவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு அவருக்கு உண்பதாக நான் ஆயத்தமாகணும். இப்போ நாங்கள் மணவாளனுக்கு உண்பதாக பரிசுத்த மணவாட்டியாக இருக்கவும் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் கடைசி நாட்களில் தான் இருக்கிறோம். நான் தான் அந்த மணவாட்டி என்றதை உணராமல் இருக்கிற ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அண்ணன் நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். எல்லா கண்களை மூடி நாங்கள் எல்லாம் ஒரு மனமாக நாங்கள் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளலாமா? இப்போ நாங்கள் ஜெபம் செய்ய போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற எல்லா அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதான் கடைசி நாட்கள், இவர்கள்தான் அந்த பரிசுத்த மணவாட்டி என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கு இவருடைய மனக்கண்களை நீர் பிரகாசிக்க செய்வீராக. இன்றைக்கு இவருடைய கண்களை நீர் திறப்பீராக. இருதயங்களை நீர் திறப்பீராக. எண்ணங்களை திறப்பீராக. உணர்வுகளுக்குள் கடைசி நாட்கள் என்பதை உணர செய்வீராக. இவர்கள் மணவாட்டியாக, பரிசுத்த மணவாட்டியாக, மணவாளனுக்கு முன்பதாக எதிர்கொண்டு போக இவர்களை ஆயத்தப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, சோ நல்லா ஆயத்தமாகணும். என்ன, ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லுங்க, இதான் கடைசி நாட்கள், நீதான் மணவாட்டி என்றத சொல்லி அவங்கள எல்லாம் ஆயத்தப்படுத்துங்க. அடுத்த தடவை அண்ணன் வரும்போது ஏசப்பாட்டை கேட்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வேர்ட்ஸை எடுத்துட்டு வர. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பாய் காட்ட நேரம் வந்துச்சு. பாய் காட்டிடலாமா? 3, 2, 1. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமா? உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுத வேண்டிய முகவரி: பிளே ஹவுஸ் பானி, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி: playhouse.bani@angeltv.org.